குருவியும் டோனி குருவியும் ரெண்டு பெண் குழந்தைகளோட ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்து வந்தது. அந்த சமயத்துல டோனி குருவிக்கு ஒரு பையன் வேணும்னு தோணுச்சு. புஜி குருவி மறுபடியும் மாசமாச்சு. அதுக்கப்புறம் முட்டையிட்டு அந்த முட்டையிலிருந்து பையன் வெளியே வருவான்னு டோனி குருவி ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்த சமயத்துல அந்த முட்டையிலிருந்து பெண் குஞ்சு தான் வந்தது. டோனி குருவிக்கு பெண் குழந்தை பிறந்ததுனால ஒரே வருத்தத்துல, நான் இனிமேல் உங்க கூட பொழைக்க மாட்டேன், நான் போயிட்டு வரேன், என்னை தேடாத, நான் வேற வாழ்க்கைக்கு போறேன்னு சொல்லிட்டு டோனி குருவி புஜி குருவியை பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. புஜி குருவிக்கு ஆறுதல் சொன்னாங்க மற்ற தோழிகள் எல்லாமே. அதுக்கப்புறமா நாட்கள் கடந்து போயிட்டே இருந்தது. புஜி வேலைக்கு போற சமயத்துல அந்த குட்டி குஞ்சு குருவி கிட்ட பதனமா இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகும். மற்ற ரெண்டு பெண் குழந்தைகிட்டையும் பார்த்து பதனமா தங்கச்சியை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தோழிகளோட வேலைக்கு போகும். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளன்னு இவங்க பசியில தூங்கியே போயிடுவாங்க இந்த மூணு குஞ்சு குருவிகளும். அதுக்கப்புறமா புஜி குருவி வந்து எழுப்பி தோசை ஊத்தி கொடுத்து மூணு பேர்த்தையும் சாப்பிட வைக்கும். அதே சமயத்துல புஜி குருவி வெறும் வயிற்றோட பட்னியா படுத்துக்கும். இதை பார்த்த மூணு பெண் குருவிகளும், அம்மா எப்பவுமே டெய்லி பட்னியாக தான் படுக்கிறாங்க, அம்மாவுக்கு நம்ம தோசை கொடுப்போம் அப்படின்னு ஆளுக்கு ரூபாய் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துடலாம், கேட்டா மிச்சம் இருந்த மாவுல நாங்களே சுட்டோம்னு சொல்லி மூணு பேரும் பிளான் பண்ணிட்டு ஒரு ஒரு துண்டுகளா எடுத்து போட்டு அவங்க அம்மாவை போய் எழுப்புனாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா கேட்ட கேள்விக்கெல்லாம் ரெடிமேடா பதில் சொல்லிட்டாங்க. ஆனா புஜி குருவிக்கு தெரியும் தன்னோட பெண் குழந்தைகள் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அழுதுட்டே சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போச்சு. புஜியோட தோழிகள் புஜிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க. புஜி கிட்ட வந்து பிசினஸ் ஐடியா சொன்னாங்க. சரி வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசனை திரவியங்கள், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வேணுங்கிற பானை எல்லாமே எடுத்துட்டு போய் ஒரு கடை மாதிரி வச்சு வியாபாரம் பண்ணாங்க. வியாபாரம் நல்லா போச்சு. குழந்தைகளையும் நல்லா வளர்த்துச்சு புஜி குருவி. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெண்கள் வந்து தனி நிலைமையில இருந்தா கூட தன்னோட குழந்தைகளை வளர்த்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான கதை. அதே சமயத்துல பெண்களோட செல்ஃப் நீடுன்னு சிலது இருக்கும், அதையே அவங்களே பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கணும். அதே சமயத்துல சூப்பர் உமனா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருக்குமே இந்த கதை சமர்ப்பணம். இந்த கதை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளில். நன்றி, வணக்கம்.